ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. ஹாய், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க ஏங்க வெக்கப்பட்டுட்டே பேசுறீங்க? என்ன வயசாகுது? பேசுறீங்களோ தெரியுது தெரியுது, உங்க வாய்ஸ்லயே ஒரு கிறக்கம் தெரியுது. எப்படி தாராளமா தாராளமா பேசலாம். எப்படி இருக்கு இந்த ஒரு மாச வாழ்க்கை, உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை? நல்லபடியா போயிட்டு இருக்கு. உடனே வீடு வெளியேறது. பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது. எப்படா செஞ்சுரி வரும், எப்படா சிக்ஸர் அடிக்கலாம் காத்துட்டு இருக்கீங்களோ? டாக்டர், எப்ப டாக்டர் அவர் செஞ்சுரி அடிப்பாரு? திருமணமான புதுசு புதுசுல இது மாதிரி இருக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட்ல சில பேருக்கு கொஞ்சம் பதஷ்டத்தாலேயே கொஞ்சம் பதட்டப்படுறீங்களோ, அதாவது பொண்ணு வந்து உறவுக்கார பொண்ணா லவ் மேரேஜா இல்ல தெரிஞ்சவங்களா தெரியாத பொண்ணா? சரி சரி சரி. அதாவது முதல்ல அந்யோன்யமா பழகி இருந்தா அது நாளடைவில் கூச்சம் இதாயிடும். சில பேருக்கு புதுசாக இருக்கும்போது அந்த கூச்சம் இருக்கும். அதனாலே ஒரு மாசத்துல ஒரு கணக்கு போட வேணாம், எல்லாம் அஸ்தமிச்சு போச்சுன்னு கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது கொஞ்ச நாளைக்கு இது இருக்கட்டும், 2 பையனோ 3 பையனோன்றதுலாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். மேரேஜ் ஆகி அதாவது ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிறது இருக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு பயணம் இருந்தாலும் ஒழுங்கா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒழுங்கா எடுத்ததுமே சிக்ஸர் எடுத்ததுமே செஞ்சுரி இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா, வேற ஒண்ணும் இல்லை, கம்ப்ளைண்ட் கிடையாது அவருக்கு, நார்மலுக்கு வந்துடும். என்ன மாதிரியான உணவுகள் அவர் எடுத்துக்கலாம்? உணவுகள் இப்போதைக்கு அவருக்கு தேவையானது மெயின் சமாச்சாரம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன நேருக்கு சொன்ன டிப்ஸ் தான், குறிப்பா வந்து நர்வஸ் பவரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அத்திப்பழம், பேரிச்சம்பழம், உளுந்த திராட்சை, இது மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். விந்துவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம அவருடைய பதட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது உணவுகள் இருக்கா? பதட்டத்தை குறைக்கிறதுக்கு மனசு தான் மெயின். ஆமா, உஷ்ணம் அதிகமாகாம பாத்துக்கணும். காமத்துக்கு உஷ்ணம் அதிகமா கண்டிப்பா வேணும். காமம் இருந்தா, அதாவது உஷ்ணம் இருந்தாதான் காமம் செயல்படும். அது இல்லைன்னா டவுன் ஆயிடும், எழுச்சி இருக்காது. ஆக அது நார்மலா இருக்கணும். நார்மலா மீறி ஓவரா இருந்ததுன்னா அப்படியே அகைன்ஸா மாறிடும். துரிதமா நார்மலா இருந்ததுன்னா சரியா வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க செஞ்சுரி தான் அடிக்கடி. இப்போதைக்கு ரொம்ப ட்ரபிள் இருந்தா ஒரு மருத்துவர் அணுகிக்கணும் கண்டிப்பா. ஒரு மாசம் அவங்களுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்கள முறையா திருப்திப்படுத்த முடியலங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலியல் மருத்துவர் அணுகி சில யோசனைகள் கேட்டுக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிறைய சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே வந்து காத்துக்கிட்டே இருப்பீங்க, தொடர்ந்து காத்துக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம். கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம், என் பேர் வசந்தமதி. மதி, ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி, மதி வசந்தமதி, ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க வசந்தமாரி? மேம், என் பேர் வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?